ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பரில் நம்ம சிஓஏ கிளாஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபிப்ரவரி 2024 நடக்கக்கூடிய சிஓஏ எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் நம்ம வந்து இப்போ செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டெமோ கிளாஸ் வந்து நம்ம 27ஆம் தேதி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், அதாவது நெக்ஸ்ட் வீக்கு சண்டே. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இருக்கவங்க கண்டிப்பாக அந்த டெமோ கிளாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ டெமோ கிளாஸில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஓஏ பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மெட்டீரியல்ஸ், எக்ஸாம் எப்படி இருக்கும். ஸோ அதே போல் உங்களோட மற்ற டவுட்ஸுகள் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு வந்துருங்க. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைம் சிஓஏ பண்ணிக்கிறது பெட்டர் வேவாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஷார்ட் பீரியடில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து உடனே வந்துட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி கால் ஃபரோ, மற்றபடிக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கிறதுல இன்வால்வ் ஆகிறதோ அப்படிங்கிற போது நீங்கள் சிஓஏவிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக கொண்டு போவோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து டெமோ கிளாஸில் பேச போகிறோம். ஸோ நீங்கள் அதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஓஏ எக்ஸாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களையும் இன்வைட் பண்ணிவிடுங்க. சிஓஏ வந்து பண்ணணும் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், ஆஃப்டர் ஏதாவது ஒரு டைப் ரைட்டிங்கில் ஜூனியராவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு எலிஜிபிள் கிரிட்டீரியா. ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த டெமோ கிளாஸுக்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை கொடுக்குறேன். ஆஃப்டர் நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணியோ இல்லை குரூப்பில் மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த டவுட்ஸுமே வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்டர் வந்து டெமோ கிளாஸோட டைம் வந்து 8 மணிக்கு நமக்கு டெமோ கிளாஸ், ஸோ 8 to 9 நமக்கு இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு கிளாஸ் நடக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லிசன் பண்ணிக்கிறதுக்காக மொபைல் மட்டும் இருந்தால் போதுமானது. ஸோ மொபைல் இருந்தால் நம்ம நடத்துகிறத நீங்கள் லைவாக வந்து லிசன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம வந்து அந்த மெட்டீரியலை பற்றியும் நம்ம டெமோ கிளாஸில் வந்து பார்த்துக்கலாம். சிலபஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக அந்த டெமோ கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே போல் ஒரு சிலர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க என்னென்னா சிஓஏ சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணிடுறோம், அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் உங்கள்கிட்ட நாங்கள் படித்து வாங்குகிற சர்டிஃபிகேட்டுக்கும் இன்ஸ்டியூஷன்லேருந்து வாங்குகிற சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ப்ரைவேட் அண்டு இன்ஸ்டியூஷன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காது. பொதுவாக சிஓஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டாக எக்ஸாம் நடத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான். இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தரோட கைடன்ஸு கீழே நம்ம போவோம். ஸோ நேரடியாக போயிட்டு அவங்க மூலமாக போகிறது. அதே மாதிரி ப்ரைவேட்டாக பண்ணுறவங்களுக்கும் நான் கைட் பண்ணுறதால எனக்கு கீழே தான் போவீங்க. ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு நேமில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து சர்டிஃபிகேட்டில் எந்த இடத்துலையுமே வந்து மென்ஷன் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கும் அதே சர்டிஃபிகேட் தான், ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக போயிட்டு வரவங்களுக்கும் அதே சர்டிஃபிகேட் தான். ஸோ சர்டிஃபிகேட்ஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இது மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குது இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே நான் டெமோ கிளாஸோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிக்கோங்க. டெமோ கிளாஸ் அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து லிங்க் கொடுப்பேன், அதில் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ப்பாக வந்து நம்ம 8 மணிக்கு டெமோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ அதுக்காக ஏதாவது வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன்.